அடுத்ததாக இலங்கை வங்கியினோடான ஒரு இலங்கை வங்கியின் செயற்திட்டம் பற்றிய தான் நாங்கள் கதைக்கப் போகின்றோம். இது ஒரு அனுசரணையாளர் பகுதியாகத்தான் அமையப் போகின்றது. இலங்கை வங்கியில் இப்போ நினைமுகிற என்ற வேலைத்திட்டம் இடம்பெற்று வருகின்றது. இந்த வேலைத்திட்டம் தொடர்பாகவும் அதில் எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றது, மக்களுக்கு எவ்வாறான பயன்களை இந்த வேலைத்திட்டம் தரப்போகின்றது என்பது தொடர்பாகத்தான் பேசவிருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வங்கியின் நிலைப்பெறு பிரிவின் உதவி பொது முகாமையாளர் எஸ் சபேஷன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இந்த நினைமிகிறோம் என்ற அந்த வேலைத்திட்டம் தொடர்பாக உங்களுக்கான தெளிவுபடுத்தலை வணக்கம். வணக்கம். நிச்சயமாக இலங்கை வங்கி ஒரு அரச வங்கி என்ற அடிப்படையில் நினைமிகிற இந்த செயற்திட்டத்தோடு இணைந்து நீங்கள் எவ்வாறான விடயங்களை செய்கின்றீர்கள்? முதலில் இந்த வேலைத்திட்டத்தை பற்றி நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி விடலாம். இலங்கை வங்கி தேசத்தின் வங்கியாளர் என்ற ரீதியில் முதன்மை அரச வங்கி என்ற ரீதியிலும் கடந்த 83 வருட காலமாக இலங்கை மக்களின் தேவைகளை வங்கி சாரா தேவைகளை அறிந்து அவற்றை எனவே பூர்த்தி செய்து வருகின்றது. அந்த வகையில் வணிக வங்கி என்ற ரீதியில் இலாப நோக்கத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாது, சமுதாய நலன் கருதி பல்வேறு வகையான செயல் திட்டங்களை இலங்கை வங்கி மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இளைஞர் சமுதாயத்தினை திடமான ஒரு எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் நோக்குடன் பல்வேறு வகையான வேலைகளை செய்து வருகின்றது. இந்த வகையில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருக்கும் மாணவர்களின் தயார் செய்வதற்காக அவர்களுக்கென்று விசேட கருத்தரங்குகளை நனமிகிறு என்ற நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் வந்து அனுசரணை வழங்குவதற்கு தயார் செய்திருக்கின்றோம். இலங்கை வங்கி முன்னைய காலங்களில் கூட இது வகையான பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை செயற்படுத்தியிருந்ததை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நிச்சயமாக இலங்கை ரூபாணி கூட்டு தாபனத்தினால் புலமை பரீட்சையில் பங்கேற்கும் மாணவர்களுக்காக மேற்கொள்ளப்படும் ஒரு நிகழ்ச்சியாக நினைமிகிறு நிகழ்ச்சி இருக்கின்றது. மாணவர்களுக்காக அவர்களுக்கு எவ்வாறான முறையில் கருத்தரங்குகளை மேற்கொள்ளலாம், இது தொடர்பான தெளிவுபடுத்தலை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இலங்கை ரூபாவாணி கூட்டுத்தாபனத்தினால் இந்த நிகழ்ச்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்குகின்றார்கள் இலங்கை வங்கி என்பதை மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சி தொடர்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு இலங்கை வங்கி எவ்வாறான ஒத்துழைப்பை வழங்குகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த அனுசரணையாளர் பகுதியின் ஊடாக உங்களுக்கான தெளிவுபடுத்தலை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நினைமுகிற வேலைத்திட்டத்தின் தகவல்கள் என்னவாக இருக்கின்றது, எவ்வாறான விடயத்தை மக்களுக்கு கொண்டு பேசியிருக்கின்றன? இது மாவட்ட ரீதியிலான பாடசாலைகள் தெரிவு செய்து இலங்கை ரூபாணி கூட்டு தாபனத்துடன் கைகோர்த்து 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையை எடுக்க இருக்கின்ற மாணவர்களுக்காக அவர்களை தயார் செய்யும் நோக்குடன் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாகும். மொத்தமாக 15 இவ்வாறான செயலமர்வுகள் நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். குறிப்பாக 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கு பெற்று பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரையான நேரப்பகுதியில் இவ்வாறான கருத்தரங்கள் நடத்தப்படும். இதற்கு மேலதிகமாக சிறுவர்களுக்கான பெற்றோர் பாதுகாவலர்களுக்கு ஒரு தனிப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் இச்சமயத்தில் செய்து கொடுப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அதைவிட வருகின்ற வெள்ளிக்கிழமை நோரேலியா மாவட்டத்தில் இவ்வாறான ஒரு தமிழ் மொழி மூலமான கருத்தரங்கு என்று பிளான் பண்ணப்பட்டிருக்கின்றது. வருகின்ற 5ஆம் தேதியும் இதற்கு மேலதிகமாக திருகோணமலை மாவட்டத்தில் இவ்வாறான ஒரு தமிழ் மொழி மூலமான நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. வருகின்ற காலங்களில் இதைவிட கூடுதலாக இந்த முறை 15 மாவட்டங்களில் இவ்வாறான நிகழ்ச்சி நடைபெறுகின்ற போதிலும் வருகின்ற காலங்களில் இதைவிட கூடுதல் அதிகமான மாவட்டங்களை தெரிவு செய்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக தமிழ் மாணவர்களும் இதில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய அபாவம் இருக்கின்றது. அந்த வகையில் வருகின்ற கிழமை நுவரெலியாவிலும் அதற்கு பிறகு திருகோணமலையிலும் நடைபெறுவதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். நிச்சயமாக இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விடயமாக இருக்கும். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு உந்துதலை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல பெற்றோருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். எவ்வாறான விழிப்புணர்வு அவர்களுக்கு? அவர்களது சிறுவர்களின் கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதற்கு வங்கிகள் என்ற ரீதியில் எங்களால் செய்து கொடுக்கக்கூடிய உதவிகள் மற்றும் சேமிப்பு பழக்க வழக்கங்களை ஊக்குவிப்பதற்கான தேவைகளையும் நாங்கள் வந்து இதில் முக்கியமாக
ஹைலைட் பண்ணி காட்ட விரும்புகின்றோம். ஸோ அதன் மூலம் வந்து அவர்களின் எதிர்காலத்தில் உயர்தர கல்விகளில் ஏதாவது ஏதாவது பாடங்களை தொடர விரும்புகின்ற போது அவர்களுக்கு இந்த சேமிப்புகளின் மூலம் கிடைக்கப்படுகின்ற பணங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் என்ற நோக்கத்தில் அந்த சேவிங் பழக்க வழக்கத்தை நாங்கள் ஊக்குவிக்க விரும்புகின்றோம். நிச்சயமாக சேமிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பழக்க வழக்கமாக இருக்கின்றது. நமது எதிர்காலத்திற்கு சேமிப்பு என்பது நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை மிக பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும். அந்த வகையில் இலங்கை ரூபவாணி கூட்டத்தவணத்தினால் நினமிகரு என்ற நிகழ்ச்சி எமது புலமை பரீட்சை மாணவர்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்றது. அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்துவதற்காகவும் இம்மாள் என்ற ஒரு விடயத்தை இலங்கை ரூபவாணி கூட்டத்தவணம் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் இலங்கை வங்கி என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இந்த சேமிப்பு பழக்க வழக்கம் என்று சொல்லும்போது ரன் கெக்குலு என்ற அந்த சேமிப்பு முறை இருக்கின்றது, அதனூடாக என்ன அனுகூலங்கள் கிடைக்கப்படுகின்றது? ரன் கெக்குலு ஸ்மார்ட் என்ற சேமிப்பு சிறுவர் சேமிப்பு கணக்கானது இலங்கை வங்கி சிறுவர்களின் எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக புதிய தலைமுறையின் தேவைகளை கருத்தில் கொண்டு அவற்றை முக்கியமாக கருத்தில் கொண்டு நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு விசேடமான சிறுவர் சேமிப்பு கணக்காக இருக்கின்றது. இதன் மூலம் ஏற்படுகின்ற நன்மைகளை நோக்கும் போது சாதாரண சேமிப்பு கணக்கு ஒன்றிற்கு கிடைக்கின்ற வட்டி வீதத்தை விட 1.5% மேலதிக வட்டி இவ்வாறான கணக்குகளுக்கு வழங்கப்படுகின்றது. அதை தவிர 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி வருகின்ற மாணவர்களுக்கு இலங்கை வங்கியினால் அறிமுகப்படுத்தப்படுகின்ற விசேட புலைமை பரிசல்களும் இத்திட்டத்தின் மூலம் நாங்கள் வழங்கி வருகின்றோம். உதாரணமாக 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2000 புலைமை பரிசல்கள் இத்திட்டத்தின் மூலம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக கணக்கை கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ காப்புறுதி வசதிகள் இத்திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக இக்கணக்கை திறக்கும் பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு உரிய ஆயுள் காப்புறுதியும் இதில் அடங்கி இருக்கின்றது. இது சிறுவர்களுக்கு இக்கணக்கை திறக்கும் போது மின்னணு அட்டை எலக்ட்ரானிக் கார்டு நாங்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக இவர்கள் அவர்களுடைய கணக்கு மீதிகளையோ கொடுக்கல் வாங்கல்களை சரிபார்ப்பதற்காக பிஓசி ஸ்மார்ட் ஆப் என்ற அப்ளிகேஷனும் வந்து நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கின்றோம். இதன் மூலம் அவர்கள் கணக்கு மீதிகளை டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சரிபார்த்து அவர்களை தானாகவே ஒரு சேமிப்பு பழக்கத்தை தானாகவே ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முறையை வந்து இந்த சேமிப்பு கணக்குகளின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எந்த வயதெல்லைக்குரிய சிறுவர்களை நீங்கள் இதில் உள்வாங்குகின்றீர்கள்? குறிப்பாக இத்தனை வருடம் என்ற எதுவும் காலப்பகுதி இருக்கின்றது? சாதாரணமாக 18 வயதுக்கு குறைந்த அனைத்து சிறுவர்களினாலும் இவ்வாறான கணக்குகளை ஆரம்பிக்க முடியும். 18 வயதுக்கு குறைய 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தாமாகவே கையொப்பமிட்டு இக்கணக்குகளை திறக்க முடியும். அதனால் அதற்கு குறைவான வயதிலே உரியவர்கள் பெற்றோலோ பாதுகாவலர் அவர்களுக்கு இக்கணக்குகளை திறந்து கொடுக்கக்கூடிய வசதியாக இருக்கும். நிச்சயமாக இந்த ஒரு விடயம் வந்து பெற்றோருக்கும் மிக ஒரு பயனுள்ளதாகத்தான் இருக்கின்றது. இதில் காப்புறுதி திட்டங்களும் இருக்கின்றது, பெற்றோருக்கான காப்புறுதி திட்டம் இருக்கின்றது, அதே போல் சிறுவர்களுக்கானதும் இருக்கின்றது. இது தொடர்பான ஒரு சின்ன தெளிவுபடுத்தலையும் கூறிவிடலாம். காப்புறுதி திட்டம் அதாவது ஏதாவது அவசர சிகிச்சை விபத்துக்கள் காரணமாக அல்லது ஏதாவது பாரிய குறிப்பிடப்பட்ட நோய்வாய்ப்பு ஏற்படும் போது ஹாஸ்பிட்டலைசேஷன் கேட்டகரியில் வந்து அவர்களுக்கு தேவையான செலவுகளை வந்து ஈடு செய்யக்கூடிய வகையில் இக்காப்புறுதி வசதிகள் இருக்கின்றது. மற்றும்படி பெற்றோர் பாதுகாவலர்களின் ஆயுளும் வந்து இதன் மூலம் வந்து காப்புறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ₹2 மில்லியன் வரையிலான ஆயுள் காப்புறுதி இதில் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக ஒரு கணக்கை ஆரம்பித்து இத்தனை கால எல்லைக்கு பிறகுதான் இந்த அனுகூலங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு எல்லை இருக்கும். குறிப்பாக ரன் கெக்குலுக்கு பொறுத்தவரையில் எந்த கால எல்லை இருக்கின்றது? சாதாரணமாக 1 வருடங்கள் அவர் கணக்கை திறந்து செயற்பட்டு கொண்டு வருவாராக இருந்தால் அவர் இவ்வாறான வசதிகளுக்கு அனுகூலங்களுக்கு உள்ளடக்கப்படுவார். நிச்சயமாக நினமிகுரு நிகழ்ச்சி தொடர்பாகவும் அதன் அனுசரணை தொடர்பாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தினால் நினமிகுரு நிகழ்ச்சி புலமை பரிசை மாணவர்களுக்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவர்களின் எதிர்காலத்திற்காக இந்த செயற்திட்டம் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இதோடு கைகோர்த்திருக்கின்றார்கள் இலங்கை வங்கி என்பதை மீண்டும் மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வங்கியின் நிலைப்பேறு பிரிவின்
உதவி பொது முகாமையாளர் எஸ் சபேஷன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இன்னொரு விடயத்தையும் நான் உங்களிடம் கேட்க வேண்டும். இலங்கை வங்கியை எதிர்காலத்தில் சிறுவர்களுக்காகவும் அல்லது கல்வி நடவடிக்கைக்காகவும் இவ்வாறான செயற்திட்டங்களை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றது. ஆம், நான் முன்னரே குறிப்பிட்டது போல வந்து இலங்கை வங்கி தேசத்தின் வங்கியாளர் என்ற ரீதியில் இலாப நோக்கத்தை மட்டும் நோக்காக கொண்டு இயங்கும் ஒரு வங்கி அல்ல. அவர்கள் சமுதாய நலன் கருதி சமுதாய மேம்பாட்டிற்கான பல்வேறு வகையான செயற்திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அண்மையில் சஸ்டெயினபிள் பேங்கிங் என்ற புது யூனிட் அலகு ஒன்றையும் நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம். முன்னர் இது வேறொரு பிரிவின் கீழ் செயற்பட்டு வந்தாலும் இதன் சஸ்டெயினபிள் பேங்கிங் ஓ சமுதாய வளர்ச்சி சம்பந்தமாக நாங்கள் கொண்டிருக்கின்ற அக்கறையின் மூலம் அதனை வந்து விரிவுபடுத்தி தனிப்பட்ட ஒரு அழகாக வந்து நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். இதன் மூலம் பல்வேறு வகையான செயற்திட்டங்களை நாங்கள் எதிர்காலத்தில் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். யூஎன் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று எடுக்கிற கவனிக்கின்ற போது குவாலிட்டி எஜுகேஷன் என்றது வந்து ஒரு முக்கியமான இலக்காக அதில் காணப்படுகின்றது. ஸோ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான வசதிகளை இலங்கை வங்கி என்ற ரீதியில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொள்றதுக்கு நாங்கள் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை நமது மக்களுக்கு ஞாபகப்படுத்தி விடலாம். எவ்வாறான செயற்திட்டங்கள் நினைமிகிரூடாக நடைபெறுகின்றது, தமிழ் மாணவர்களுக்கு எந்தெந்த பிரதேசங்களில் எந்த தினங்களில் இடம்பெறுகின்றது என்பதையும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஞாபகப்படுத்தி விடுங்கள். ஆம், எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நுவரேலிய மாவட்டத்தில் தமிழ் மொழி மூலமான கருத்தரங்குகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி திருகோணமலை மாவட்டத்திலும் இவ்வாறான செயற்பாடு ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது இந்த கணக்கு முறை நீங்கள் நிலைப்பேறு பிரிவு என்று புதிதாக ஆரம்பிக்கப்பட்டதாக கூறியிருந்தீர்கள். இந்த பிரிவின் நோக்கம் என்னவாக இருக்கின்றது? இதனூடாக இவ்வாறான செயற்திட்டங்கள் இடம்பெறப் போகின்றது. நன்மொழி கூறியது போல யுஎன் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த அண்மை காலமாக அனைவரது கவனமும் வந்து கிளைமேட் சேஞ்ச் என்றதை வந்து நோக்கமாக கொண்டிருக்கின்றது. ஸோ இலங்கை வங்கியும் வந்து அவ்வாறான சோஷியல் என்வாயன்மெண்டல் பாதகமான விளைவுகளை தவிர்ப்பதற்கு இலங்கை வங்கியால் செய்யக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கத்தான் இந்த பிரிவின் கீழ் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதன்படி வந்து அண்மை காலத்தில் நாங்கள் புதிய கடன் வசதிகளை ஏற்படுத்தி இருந்தோம். உதாரணமாக சோலார் ரினியூவபிள் எனர்ஜி மூலம் இயங்கக்கூடிய முறைகளை அறிமுகப்படுத்துவதற்காக சோலார் லோன், எலக்ட்ரானிக் பைக், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் பயோகேஸ் போன்ற புதிய ரினியூவபிள் எனர்ஜி மூலம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய எனர்ஜி சோர்ஸஸுக்கு நாங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக புதிய கடன் திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக இலங்கை வங்கியும் தனது அனைத்து புதிய கட்டடங்களை வந்து க்ரீன் பேங்கிங் கன்செப்ட், க்ரீன் பில்டிங் கன்செப்ட் என்ற கன்செப்டின் கீழ் வந்து கட்டுவதற்காக தீர்மானித்திருக்கின்றது. அதற்காக மேலதிகமாக ரினோவேஷன்ஸ் எதுவும் செய்கிற நேரத்திலையும் வந்து அந்த கன்செப்டை வந்து நாங்கள் கருத்தில் கொண்டிருக்கின்றோம். ஏழுமான வரைக்கும் மின்பாவனைக்காக சோலார் பிளான்ஸ் நாங்கள் ரூஃப் டாப் சோலார்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலம் வந்து நேஷனல் கிரிட்டுக்கு ஏற்படுற இம்பேக்டை வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு வந்து வழிவகைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக தேசத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பங்கு இலங்கை வங்கிக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக உயர்தரமானவர்கள் அல்லது சாதாரண தரமானவர்களுக்கும் கடன் வழங்கும் வசதிகளை இலங்கை வங்கியினூடாக மேற்கொள்ளப்படுகின்றது கல்வி அமைச்சோடு இணைந்து. இது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை எமது ரசிகர்களுக்கு சொல்லிவிட முடியுமா? ஆம், இலங்கை வங்கி அரச வங்கி என்ற ரீதியில் யூனிவர்சிட்டிஸ் இலங்கை கல்வி அமைச்சுடன் கைகோர்த்து பல்வகையான கடன் திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அதன் மூலம் வந்து சாதாரண ஏலெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுடைய பரீட்சைகளை நிறைவு பெற்று மேலதிக கல்வி நெறிகளுக்கு தெரிவு செய்கின்ற போது அதனை கண்டினியூ பண்ணுறதுக்கு தேவையான கடன் வசதிகளை இலங்கை வங்கி மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இருக்கின்றது. அதற்கு சலுகை அடிப்படையில் வட்டி வீதங்கள் தீர்மானிக்கப்பட்டு கொடுக்கப்பட இருக்கும். நிச்சயமாக இது உயர்தரமானவர்களுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல திறமை சித்தி பெற்ற மாணவர்களுக்கு புலமை பரீட்சையிலும் வழங்கப்படுகின்றது, அதாவது உயர்தரமானவர்களுக்கு. அவரது தொடர்பாகவும் சொல்லிவிடலாம். ஆம், நம்ம 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் வகை போலவே
உயர்தர பரீட்சையில் சித்தி பெறுபவர்களுக்குமான விசேட புலமை பரிசல்கள் இலங்கை வங்கியினால் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் மூலம் பல மாணவர்கள் அனுகூலத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுகின்றன. அவர்கள் மேலதிக படிப்புகளை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு தேவையான வங்கி கடன் வசதிகள் சலுகை அடிப்படையில் கொடுக்கக்கூடியது தான் முக்கியமாக நான் கூற வேண்டும். நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்திற்கு அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுதலாக அமையும். அந்த வகையில் இன்று அனுசரணையாளர் பகுதியோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வங்கியின் நிலைப்பேறு பிரிவின் உதவி பொது முகாமையாளர் எஸ் சபேஷன் அவர்கள் தான் இணைந்திருக்கின்றார். நினைமிகிரு என்ற இலங்கை ரூபவாணி கூட்ட தாமனத்தின் நாள் ஒளிபரப்பப்படும் புலமை பரீட்சை மாணவர்களுக்காக மேற்கொள்ளப்படும் ஒரு நிகழ்ச்சியின் அனுசரணையாளர்களாக இலங்கை வங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் கைகோர்த்து தான் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இவ்வருடம் 15 மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுவதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். அதே போல எதிர்காலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இந்த வெள்ளிக்கிழமை நுவரெலியா மாவட்டத்தில் தமிழ் மாணவர்களுக்கான கலந்துரையாடல் பகுதி இடம்பெற இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருந்தார்கள். இதை தவிர்த்து வேறு விதமான வேலை திட்டங்கள் நீங்கள் முன்னெடுக்க இருக்கின்றீர்களா? முன்னர் கூறியது போல் கல்வி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுக்க அனுசரணை வழங்குவோம் என்பதை உறுதி செய்கின்றோம். முன்னைய காலங்களில் கூட கோவிட் கால பகுதியில் மாணவர்கள் வளமை போல் பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கேட்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. அக்கால பகுதியில் கூட தொலைக்காட்சி மூலமாக ஆன்லைன் வகுப்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. அவற்றிற்கு கூட இலங்கை வங்கி அதன் பூரண அனுசரணையை வழங்கியிருந்தமை இத்தருணத்தில் குறிப்பிடத்தக்கது. இதற்கு மேலதிகமாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஊக்குவிக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் நான் முன்னர் குறிப்பிட்டது போல் சஸ்டைனபிள் பேங்கிங் டிவிஷன் ஊடாக வந்து நாங்கள் முன்னெடுக்க தீர்மானித்திருக்கின்றோம். அதன் மூலம் வந்து இயற்கை சூழல் சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய பல்வேறு செயற்திட்டங்கள் இலங்கை வங்கியினால் அறிமுகப்படுத்தப்படும் என்பதை நான் இதில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த இலங்கை வங்கியின் இந்த அனுகூலங்களை பெறுவது நாடளாவிய ரீதியில் இருக்கும் அனைத்து வங்கி பிரிவுகளிலும் பெற முடியுமா அல்லது அதற்கென்று தனியாக பிரிவுகள் இருக்கின்றதா? நாங்கள் இந்த ஸ்பெஷலாக ஃபார்ம் பண்ணின டிவிஷன் மூலம் அதற்கான கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டு நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் அனைத்து வாடிக்கையாளர்களினாலும் பெறக்கூடிய வகையில் இவை ஏற்படுத்திக் கொள்ளப்படும். நிச்சயமாக நெனமிகிரு என்ற இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தினால் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சி 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை மாணவர்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்றது. அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பரீட்சை தொடர்பான கலந்துரையாட அதாவது பயிற்சி வகுப்புகள் இங்கு நடத்தப்படுகின்றது. அது கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றது. அதே போல பெற்றோருக்கும் இவ்வாறான அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செயற்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்ச்சி தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்குகின்றார்கள் இலங்கை வங்கி என்றதுக்கான அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த நிகழ்ச்சியோடு இணைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் எதுவாக இருக்கின்றது? இலங்கை வங்கியின் ஹோட்லைன் 1975 மூடாக மேலதிக விவரங்களை அனைத்து வாடிக்கையாளர்களோ அல்லது இந்த திட்டங்களுடன் இணைய விரும்புபவர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மேலதிகமாக இலங்கை வங்கியின் இணையதளத்தின் மூலமாகவும் இவ்வாறான விவரங்களை அறியக்கூடியதாக இருக்கும். 1975 1975 1975 என்ற நீங்கள் தொலைபேசி இலக்கத்தினூடாக இலங்கை வங்கியை தொடர்பு கொள்வதனூடாக இந்த செயற்திட்டம் தொடர்பாக மேலதிக விவரங்களையும் உங்கள் பிரதேசங்களில் இந்த கலந்துரையாடல் பகுதி நடைபெறுகின்றதா அதனூடான அனுகூலங்கள் என்னவாக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ரன்கெக்குழு அந்த கணக்கு தொடர்பான விடயங்களையும் நீங்கள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதனூடான இவ்வாறான அனுகூலங்களை நீங்கள் பெற முடியும் என்பது தொடர்பான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள அழைப்பு வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். 1975 அது மட்டுமல்லாமல் இலங்கை வங்கியின் இணையதள முகவரியினோடாகவும் இந்த விடயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இது தொடர்பாக மேலதிகமாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்?
இலங்கை வங்கியினால் செய்யப்படுகின்ற இவ்வாறான விடயங்கள் சமுதாய நோக்க இலக்காக கொண்டு நல்லதொரு இளம் சமுதாயத்தை உருவாக்குவதற்காக செய்யப்படுகின்றது. இச்செயற்பாட்டில் அனைத்து மாணவ செல்வங்களும் பங்கு பெற்று பலன் பெற வேண்டும் என்றதே இலங்கை வங்கியின் அவாவாக இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளை எதிர்காலத்திலும் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அவற்றிற்கும் உங்களது ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக இது ஒரு மிகவும் ஒரு சிறந்த செயற்திட்டமாக இருக்க போகின்றது. மீண்டும் மீண்டும் நாங்கள் இதை ஞாபகப்படுத்துவதன் காரணம் இதனுடான முழுமையான பயனை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். நூரெலியாவில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த கலந்துரையாடல் பகுதி கலந்துரையாடலது நினைமிகு நிகழ்ச்சி திட்டம் நடைபெறவிருக்கின்றது. நூரெலியா மாவட்டத்தில் இந்த இடத்தில் என்று தெரியும் பாடசாலையின் விவரங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நிச்சயமாக எதிர்வரும் நிகழ்ச்சியில் அந்த பாடசாலை தொடர்பாகவும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி திட்டம் எங்கு நடைபெறுகின்றது என்பது தொடர்பாகவும் உங்களுக்கான தகவலை வழங்கலாம். மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் 1975 என்ற அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக இலங்கை வங்கியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல இலங்கை வங்கியின் இணையதள முகவரியினூடாக இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் தொலைபேசி இலக்கத்தினூடாக கூட நீங்கள் இணைந்து இந்த செயற்திட்டம் தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் முயற்சியினால் புலமை பரீட்சை பெரு மாணவர்களுக்காக ஏதாவது ஒரு விடயத்தை சிறப்பான ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எமது ரூபாணி கூட்டுத்தாபனத்தினால் நினைமிகு வேலைத்திட்டம் இடம்பெறுகின்றது. இந்த வேலைத்திட்டத்திற்கான சலுகை வழங்குகின்றார்கள் இலங்கை வங்கி என்பதை மகிழ்ச்சியோடு அறியத்தந்து இந்த கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மிகவும் நன்றி எங்களோடு இணைந்து உங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக சொன்னதற்கு நன்றி. வணக்கம். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் இலங்கை வங்கியின் நிலைப்பேற்று பிரிவின் உதவி பொது முகாமையாளர் எஸ் சபேஷன் அவர்கள். நிச்சயமாக நினைமிகு வேலைத்திட்டம் தொடர்பாக உங்களுக்கான சிறப்பான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதிகளாக இருக்கட்டும், தலைப்பு பகுதியாக இருக்கட்டும், அது மாத்திரமல்லாமல் பாடல்கள் மற்றும் சமையல் குறிப்பு அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியையும் அளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஷியாமாயாவுக்கும் மஃபாயிர் மௌலானா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷான் காயத்ரி. நன்றி, வணக்கம்.